வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டு சிறப்பு கலந்துரையாடல் பகுதிகள் இன்றைய நிகழ்ச்சியில் வர இருக்கின்றது. முதலாவது அங்கீகாரம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கப் போகின்றது. நீங்கள் ஒரு நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. கவி அங்கீகாரத்திற்கான ஒரு அங்கீகாரத்தோடு தொடுப்பட்ட கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகின்றது. அதுக்கு அடுத்த கலந்துரையாடல் பகுதி விசேட தேவைக்குரியோருக்கான கலந்துரையாடல் பகுதியாக இருக்கப் போகின்றது. விசேட தேவைக்குரிய குழந்தைகள் தொடர்பாக நாங்கள் பேசவிருக்கின்றோம். ஆகவே நிகழ்ச்சியில் இந்த இரண்டு பகுதியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சரி, முதலாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் சென்று விடலாம். குறிப்பாக நாங்கள் செய்யும் ஒரு விடயத்திற்கு, அதுவும் நாங்கள் செய்யும் நல்லதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமாக இருந்தால் அது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும், ஒரு நல்ல முன்னுதாரணமாகவும் இருக்கும். ஒருவர் செய்யும் நல்ல விடயத்துக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போது மற்றவரும் அதை பின்பற்றி நானும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்பான ஒரு ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையிலான ஒரு விடயத்தம் தொடர்பாகத்தான் பேசியிருக்கின்றோம். இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட அலுவலர் பிரியா போல்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன எண்ணத்தை பற்றி பேசப் போகின்றார்கள் என்று நமது நேயர்கள் என்ன கூறும்? முதலில் இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் தொடர்பாக நமது நேயர்களுக்கு தெளிவுபடுத்திவிடலாம். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் எவ்வாறான விடயங்களை செய்கின்றது? இந்த நிறுவனம் என்ன விடயம் என்னவாக இருக்கின்றது? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் உலகளாவிய ரீதியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இயங்கி கொண்டு வருகின்ற சிவில் சமூக நிறுவனம். குறிப்பாக லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக இந்த பல்வேறு நாடுகள்லையும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்லையும் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இலங்கையில் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா நிறுவனம் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிக்கிறதுக்காக கடந்த 2002 தொடக்கம் இற்றை வரைக்கும் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வரோம். இந்த குறிப்பாக இந்த விடயத்தில் ஊழலை கட்டுப்படுத்துறது அல்லது இல்லாதொழிக்கிற இந்த செயற்பாடுகளில் நாங்கள் பிரதானமாக 4 துறைகளின் அடிப்படையில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் துறை. அரசியல் துறையில் அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய சொத்து விபரம் என்பது பொதுமக்களுக்கு தெளிவாக வெளிப்படையாக பகிரப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்குது. அப்போ நாங்கள் அந்த விடயங்களை வலியுறுத்தி கொண்டு வரோம். பொதுமக்களுக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும், அவங்களுடைய வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலை அதிகரிக்கிறதுக்காக. அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் என்று பார்க்கும்போது உள்ளூராட்சி மன்றங்களில் அந்த செயற்பாடுகள் எவ்வாறு நடக்குது, எங்களுடைய அந்த வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்கள் எவ்வாறு பங்கு பெற வேண்டும், அவர்களுடைய பங்களிப்பு அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுது, அதில் மக்களுடைய பங்களிப்பு தொடர்பாக நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் நாட்டுக்கு தேவையான இந்த லஞ்சம் ஊழல் தொடர்பான சட்டங்கள் அதில் ஏற்படுத்த வேண்டிய திருத்தங்கள் மாற்றங்கள் மேலதிகமான முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் அரசியல் துறை சார்ந்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வரோம். அதே நேரத்தில் ரெண்டாவது துறையாக பார்த்தீங்களேன்னு சொன்னால் சமூகத்துறை. சமூகத்துறைன்றது மிகவும் முக்கியமான ஒரு துறை. என்னென்னா மக்கள் பொதுமக்கள் தங்களுக்கு நேர்கின்ற இவ்வாறான ஊழல் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்தால்தான் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்த முடியும். அதனால் பொதுமக்களை நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய வேலை திட்டங்களை மேற்கொண்டு வரோம். குறிப்பாக கொழும்பில் எங்களுடைய பிரதான காரியாலயம் காணப்படுகின்றது. அதே மாதிரி வவுனியா மற்றும் மாத்தறை போன்ற மாவட்டங்களிலும் எங்களுடைய கிளை காரியாலயங்கள் காணப்படுது. அதன் ஊடாக மட்டும் இல்லாமல் ஏனைய மாவட்டங்களிலும், இந்த 3 மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களிலும் சிவில் சமூக அமைப்புகளின் ஊடாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வரோம். குறிப்பாக இந்த சிவில் சமூக அமைப்புகளின் ஊடாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றது ஊழலுக்கு எதிராக அவர்களை எவ்வாறு வலுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு வரோம். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இந்த லஞ்ச ஊழலால் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு தேவையான சட்ட உதவி ஆலோசனைகள், அதுக்கு எங்கே போய் அவங்க முறையிடலாம், யாருக்கு என்ன எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் நாங்கள் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல்கள் நெறிகளை நாங்கள் இலவசமாக செய்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது துறையாக மிகவும் முக்கியமான துறையாக தனியார் துறை காணப்படுது. தனியார் துறை என்றது இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களோட தொடர்புபட்டன்னு சொன்னால் அரசு நிறுவனங்களோட பெரும்பாலும் இந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மற்றது ஏனைய
விடயங்களோட தொடர்புபட்ட ஒப்பந்தங்கள், டெண்டர் சம்பந்தப்பட்ட, கொள்முதல் சம்பந்தப்பட்ட விடயங்களோட தொடர்புபடுற ஒரு நிறுவனங்களாக காணப்படுது. அப்போ இதோட தொடர்புபட்ட தனியார் நிறுவனங்களை நாங்கள் அவங்களுக்கு உரிய அதாவது ஊழல் தொடர்பாக விழிப்புணர்வு செய்கிற அதே நேரத்தில் ஏனைய நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் தனியார் துறையினரோடையும் நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதே நேரத்தில் இறுதியான துறையாக, நான்காவது துறையாக இந்த பொதுத்துறை. பொதுத்துறை என்று சொல்லும்போது இந்த அரச நிறுவனங்களோட நாங்கள் வேலை செய்கிறோம். அதில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பொதுமக்கள் அரசுத்துறையின் அலுவலர்களை இந்த லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக அவர்களை எவ்வாறு பயிற்றுவிக்கிறது, அவர்கள் எவ்வாறு அதற்கு எதிராக செயற்படுறது தொடர்பான விழிப்புணர்வு மற்றது பயிற்சி நெறிகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி கொண்டு வரோம். அதே நேரத்தில் தேர்தல் காலங்களில் பொது சொத்துக்கள், மக்களுடைய வரிப்பணத்தில் செயற்படுத்தப்படுகின்ற இந்த பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்கிறது சம்பந்தமாக அவர்களுக்கு அதை துஷ்பிரயோகம் செய்கிறதை தடுக்கிறதுக்காக நாங்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரோம். அதற்கு அரச உத்தியோகத்தர்கள் மற்றது பொதுமக்கள் இணைந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என்றது சம்பந்தமாகவும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வரோம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான வேலையாக நாங்கள் முன்னெடுக்கின்ற வேலை திட்டம் தான் இந்த அரசு துறையில் காணப்படுகின்ற நேர்மையாக செயற்படுகின்ற அரசு உத்தியோகத்தர்களுக்கு ஒரு கௌரவம் அளிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. அப்போ அந்த வகையில் இந்த இன்டெகிரிட்டி ஐக்கன் என்ற அந்த வேலை திட்டத்தையும் நாங்கள் இந்த அரசு துறை கூடாக முன்னெடுத்து வரோம். கடந்த 5 வருட காலமாக, அதாவது 2018 இருந்து இதுக்கான அவர்களுக்கான இந்த கௌரவத்தை அங்கீகாரத்தை வழங்குற இந்த நேர்மைக்கு மகுடம் என்று சொல்லி நாங்கள் தமிழில் சொல்லுவோம், அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வரோம். நிச்சயமாக நீங்கள் சொல்லும் போது வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவது என்பது அதுவும் அரசு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். மக்களுக்கு சில விடயங்கள் வெளிப்படையாக தெரியும் போது தான் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அல்லது ஒரு நாட்டின் தீர்மானமிக்க விடயங்களில் தீர்மானிப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். அதற்கு நீங்கள் பெரிய சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அதுக்கு வாழ்த்துக்கள். அதே போல் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், ஊழல் தொடர்பாக பாதிக்கப்படும் மக்களுக்கு நாங்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கான அணுகுமுறைகளுக்கு நாங்கள் உதவி பண்ணுகின்றோம் என்று. அப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கின்றது, நான் எப்படி உங்களை அணுகுவது என்ற ஒரு கேள்வி வரும். அதாவது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தை நாங்கள் எப்படி அணுகுவது என்ற ஒரு கேள்வி வரலாம். உங்களை எப்படி நாடுவது, இப்போது இப்படியான பாதிப்புகளில் இருக்கும் மக்கள் உங்களை எப்படி நாடுவது? எங்களுடைய அலுவலக இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்வதன் ஊடாக எங்களை அணுக முடியும். நாங்கள் அதுக்கான இலவசம் 3 எங்களுடைய, நான் ஏற்கனவே கூறியிருந்தது போல எங்களுடைய மாத்திரை மற்றும் வவுனியா கிளை காரியாலயங்கள் ஊடாகவும் அதே நேரம் எமது பிரதான காரியாலயத்தின் ஊடாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இலக்கங்கள் 0706-322-3442 போன்ற இலக்கங்களின் ஊடாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். மீண்டும் ஒருமுறை அந்த இலக்கத்தை, 0706-322-3442. இந்த இலக்கத்தினூடாகவும் அதே போல் இணையதளத்திலும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? உங்களது நிறுவனம் தொடர்பாக இணையதளத்தினூடாகவும் நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இணையதளத்தினூடாக www.tishrilanka.org என்ற இணையதளத்தினூடாக எமது நிறுவனம் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் அவசியமான சட்ட உதவிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இது நிச்சயமாக நமது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இன்டெகிரிட்டி ஐகான், அதாவது நேர்மைக்கான மகுடம் என்ற விருதுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் என்று சொல்லியிருந்தீர்கள். கிட்டத்தட்ட 5 செய்து வருகின்றீர்கள். இந்த 5 எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விருது தொடர்பாக நாங்கள் சொல்லலாம்? நிச்சயமாக, அதாவது நாங்கள் நான் அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதுக்காக செய்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், 3 முக்கிய பிரதான காரணங்கள் இருக்குது. அதாவது அரசு சேவையில் தங்களுடைய சேவையை, தங்களுடைய பதவி என்னவாக இருந்தாலும் தங்களுடைய பதவிக்கும் மேலதிகமாக தங்களுடைய நிறுவனத்துக்காக இருக்கலாம் அல்லது சமூகத்துக்காக இருக்கலாம் அல்லது நாட்டுக்காக இருக்கலாம், அவங்க ஒரு சேவையை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடமைகளுக்கு மேலதிகமாக வழங்கின சேவைகளுக்காக, அதே நேரத்தில் லஞ்சம் ஊழல் அற்ற முறையில் தங்களுடைய சேவைகளை வழங்கின இந்த அரச உத்தியோகத்தர்களை கௌரவிக்கிறது என்றது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் 2 விடயம், இந்த
ஊழலுக்கு எதிராக செயற்படுகின்ற அல்லது போராடுகின்ற இவ்வாறான அரச உத்தியோகத்தர்கள் வெறுமனே தனித்து விடப்பட்டவர்கள் இல்லை. அவர்களுக்காக ஒரு வலையமைப்பை உருவாக்குது. இவ்வாறான நாட்டில் பல்வேறு இடங்களிலையும் இவ்வாறான உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைக்கிறதுக்காக தனிப்பட்ட நீங்கள் தனியாக இதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்காக ஒரு குழு இருக்குன்றதை அடையாளப்படுத்தி அவர்களை ஒன்றுபடுத்த வலைப்பின்னலாக்குறது இரண்டாவது நோக்கமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மூன்றாவது நோக்கம் என்னென்னு சொன்னால், எதிர்காலத்தில் இளம் சமுதாயத்தினர், இந்த அரச சேவையில் இணைஞ்சு கொள்கிற இளம் சமுதாயத்தினர் இவர்களை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டாக தாங்களும் தங்களுடைய சேவைகளை பொதுமக்களுக்கு நாட்டுக்கு வழங்க வேண்டுமென்றது மூன்றாவது பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அந்த இன்டெகிரிட்டி ஐக்கனில் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த விருதின் பின்னர் தங்களுக்கு ஒரு சக்தி, அதாவது ஒரு பலம், நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல என்றதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. தங்களுக்கு இப்போது ஒரு பலமாக இருக்கின்றது. இந்த இதன் பிறகு எங்களோட சேர்ந்து நாங்கள் தனியாக மட்டும் போராட அவசியம் இல்லை என்றது அவங்களுக்கு உணர்ந்ததாக அவர்கள் எங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதுதான் முக்கியமான விஷயம் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம். பொதுவாக சில தொழிலில் இருப்பவர்களை நாங்கள் பொதுமைப்படுத்தி விடுவோம், ஊழல் எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லிவிடுவோம். ஆனால் அதை தாண்டி நிறைய நேர்மையானவர்கள் இருப்பதனால்தான் நமது நாட்டு சக்கரம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அப்படி அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கும் போது சுற்றியிருப்பவர்களும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். இந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு சிறப்பான ஒரு பயனை தரும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்தது, இந்த விருதுக்கு எப்படி விண்ணப்பதாரியின் தகமை எப்படி இருக்க வேண்டும், அல்லது ஒருத்தர் பரிந்துரை செய்வாராக இருந்தார் அவர் எவ்வாறான தகமைகளை பெற்றிருக்க வேண்டும்? குறிப்பாக இந்த இந்த இன்டெகிரிட்டி ஐக்கன் என்றது இலங்கையில் மட்டும் செயற்படுத்தப்படுகின்ற ஒரு விடயமில்லை. உலகளாவிய ரீதியில் அக்கௌண்டபிலிட்டி லேப் என்ற ஒரு நிறுவனம் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகளையும் இவ்வாறான இந்த இன்டெகிரிட்டி ஐக்கன் செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருது. குறிப்பாக தென் அமெரிக்கா, மாலே, நேபாள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருது. இதுக்கு குறிப்பாக என்ன தகமை இலங்கையில் இருக்கணும்னு சொன்னால், அவர் இலங்கை பிரஜையாக இருக்க வேணுமென்றது கட்டாயமானது. அதே நேரத்தில் அரச சேவையில் தன்னுடைய சேவையை வழங்கி கொண்டிருக்க தற்போது சேவையில் இருக்கக்கூடிய ஒருவராக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐந்து வருட காலம் சேவையை பூர்த்தி செய்திருக்க வேணும். தன்னுடைய சேவை காலத்தில் 5 வருட காலத்தை பூர்த்தி செய்திருக்க வேணும். அதே நேரத்தில் இந்த விருதின் பின்னர் குறைந்தது அவர் 5 வருடங்கள் சேவை ஆற்றக்கூடியவராக, அதாவது பென்ஷன், அவர் ஓய்வு பெறுறதுக்கு குறைந்தது 5 வருட காலத்தை கொண்டிருப்பவராக காணப்படும். ஏன் அப்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொன்னால், அந்த விருதை பெற்ற பிறகு அவர் அந்த நாங்கள் இளைய சமுதாயத்தினருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவரை பார்த்து முன்னுதாரணமாக காணப்பட வேண்டும் என்றதுதான் அதன் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் தங்களுடைய நிறுவனத்துக்கு, அந்த அவர் வேலை தொழில் கடமை புரிகின்ற அந்த நிறுவனத்துக்கு லஞ்சம் ஊழலுக்கு எதிராக அவர் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார் என்றது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ஞ்சு பார்ப்போம் என்றது முக்கியமான விஷயம். நிச்சயமாக பரிந்துரை செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள். எப்படியான நபர்கள் இதை பரிந்துரை செய்யலாம், யாருக்கு? இந்த பொதுமக்கள், இதுல நாங்க பாக்குற முக்கியமான விடயம், பொதுமக்களால இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதாவது நாங்க இந்த பரிந்துரை செய்வதற்கான காலம் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இந்த December 9th, அதாவது ஊழலுக்கு எதிரான சர்வதேச தினத்துல நாங்க இதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். அந்த தினத்துல இருந்து January 31st வரைக்கும் பொதுமக்கள் இவ்வாறான, நீங்கள் அரச சேவையை நாடும் போது நீங்கள் இவ்வாறான அரச உத்தியோகத்தர்களை நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, அவரானவர்களை நீங்கள் இந்த விருதுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யலாம், பொதுமக்கள் பரிந்துரை செய்யலாம். அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் தான் இவ்வாறு ஊழலுக்கு எதிராக தொடர்ச்சியாக தன்னுடைய கடமைகளையும் மேற்கொண்டு வந்திருக்கிறார் என்று தான் கருதுவாராக இருந்தால் அவரே தன்னுடைய பெயரை நாமினேட் பண்ணக்கூடிய, பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இதுக்கு கீழே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம்.
நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு. அதை சரியாக மக்கள் பயன்படுத்தி கொண்டார்களாக இருந்தால் மக்களுக்கு தான் அதனுடான பயன் கிடைக்கப் போகின்றது என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக இப்போது நாங்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பித்த பிறகு விருதை பெறும் வரை எவ்வாறான விடயங்களை செயல்முறைகள் இடப்படுகின்றது இந்த விருது தொடர்பாக? நிச்சயமாக, அதாவது நாங்கள் கிட்டத்தட்ட 1.5-2 மாதங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் வழங்கியிருக்கிறோம். பொதுமக்கள் அல்லது தனிநபர்கள் இந்த விருதுக்காக பெயர்களை பரிந்துரை செய்யலாம். அதுக்கு தேவையான விண்ணப்பங்களை நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 07-6-3-2-2-3-4-4-2 என்ற இலக்கத்தினோடாகவும், 07-1-1-2-9-5-2-9-5 என்ற இலக்கத்தினோடாகவும், அதே நேரத்தில் icon@tisrilanka.org என்ற மின்னஞ்சல் ஊடாகவும், அதே நேரத்தில் எமது இணையதள integrityicon.lk என்ற இணையதளத்தினூடாகவும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் இறுதி திகதி ஜனவரி 31 பின்னர் 5 பேர்களை கொண்ட நடுவர் குழு, அவர்கள் வந்து எங்களுடைய அலுவலகத்துக்கு வெளிப்பட்ட நபர்கள், அதாவது 5 இந்த அரசு துறை சார்ந்த புலமைத்துவம் கொண்ட 5 கொண்ட சுயாதீனமான ஒரு நடுவர் குழுவினர் தான் இவர்களை மீளாய்வு செய்து, அவர்களுடைய விண்ணப்பங்களை மீளாய்வு செய்து அதிலிருந்து 20 பேர் தெரிவு செய்ய, முதற்கட்டமாக 20 பேர் தெரிவு செய்யப்படுவார்கள். அதன் பின்னர் அந்த 20 பேரில் அவர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும். அவர்கள் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிக்கிறதுக்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அவர்கள் அதற்காக புதிதாவது ஏதாவது தங்களுடைய நிறுவனத்தில் அல்லது அலுவலகத்தில் ஏதாவது நடைமுறைகளை அதை ஒழிப்பதற்காக நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி இருந்தால் அது தொடர்பான விடயங்களை ஆராய்றது போன்ற விடயங்களெல்லாம் மீளாய்வு செய்து அவர்கள் இந்த விருதுக்கு 10 பேரை இறுதியாக தெரிவு செய்வார். அந்த 10 பேரில் அவர்கள் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில், அவர்களினுடைய புள்ளிகளின் அடிப்படையில் இறுதியாக 5 வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த நடைமுறை, இந்த ப்ரோசஸ் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலம், 6 மாத காலம், கிட்டத்தட்ட 4-5 மாத காலமாக இடம்பெற்று ஜூன் மாதம் அளவில் வெற்றி இறுதி நிகழ்வு விருது விழா நடைபெறும். நிச்சயமாக இதற்கு விண்ணப்பிப்பவர்களின் ஆர்வம் எப்படி இருக்கின்றது? உங்கள் அதை அதிகமானவர்கள் விண்ணப்பிக்கும் போது அதை நீங்கள் சரியாக கொண்டு வருவது, ஒழுங்குக்குள் கொண்டு வருவது என்பது ஒரு சிரமமாக இருக்கும். எப்படி இருக்கின்றது இந்த விருதுகளுக்கான, எவ்வளவு தூரம் ஆர்வமாக இருக்கின்றார்கள்? ஆரம்பத்திலிருந்து இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவ்வாறு அரசு உத்தியோகத்தர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இவ்வாறு நேர்மையாக செயற்படுபவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு அங்கீகாரம் என்றது காணப்படாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது இலங்கையில். அப்போ இது இவ்வாறான ஒரு நிகழ்வு, நாங்கள் அவர்களை தேடி போய் இவ்வாறான ஒரு விருதினை வழங்குவது என்பது அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகவும், அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடந்த வருடம் நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் கொரோனா தொற்று காரணமாக எங்களது நாடே முடங்கி போயிருந்த ஒரு சூழலை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விருதை முன்கள பணியாளர்கள் கொரோனா தொற்றை தடுப்பதற்காக களமிறங்கி செயற்பட தங்களது உயிரையும் துச்சமாக மதித்து செயற்பட்டு கொண்டிருந்த முன்கள பணியாளர்களுக்காக நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கடந்த வருடம் அவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்திருந்தார்கள். அதற்குரிய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். எங்களை போன்றவர்களை இவ்வாறு தெரிவு செய்து நீங்கள் கௌரவம் அளிக்கிறது தொடர்பாக எங்களுக்கு விருப்பத்தினை மகிழ்ச்சியை தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இந்த வருடம் 2022-23 பரிந்துரைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வருடம் சகலரும் விண்ணப்பிக்கலாம், எந்தவித கட்டுப்பாடும் இல்லை, சகலரும் விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. நிச்சயமாக முன்கள பணியாளர்கள் தொடர்பாக நாங்கள் பேசியே ஆக வேண்டும். கோவிட் கால பகுதியில் மிகவும் சிரத்தையோடு செயல்பட்டவர்கள், அவர்களுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கியதற்கு நமது வாழ்த்துக்கள். குறிப்பாக இப்படியான எப்போதுமே ஒரு அங்கீகாரம், ஒரு மனிதருக்கு கிடைக்கும் அங்கீகாரம் அடுத்த கட்டத்தை நகர்த்தும், அந்த சமூகத்தையும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு பேசியிருக்கும். இது இன்டர்நேஷனல் என்ற ஒரு விடயம் இதில் இருக்கின்றது. சர்வதேச அங்கீகாரமாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. அது தொடர்பாகவும் பேசிவிடலாம்.
சர்வதேச அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல இது இலங்கையில் மட்டுமில்லை, ஏனைய நாடுகளிலும் இந்த அங்கீகார இந்த விருது அங்கி பொதுமக்கள் அதாவது அரசு உத்தியோகத்தர்களை அங்கீகரிக்கின்ற இந்த விருது நிகழ்வு இடம்பெறுகின்றது. வெறுமனே இலங்கையில் மட்டும் இடம்பெறுகின்ற ஒரு விடயம் அல்ல. இலங்கையில் இவ்வாறு இலங்கையிலும் இடம்பெறுவது என்பது ஒரு முக்கியமான சிறப்பான அம்சமாக நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறானவர்களை அரச உத்தியோகத்தர்களை நாங்கள் வெளிப்படுத்தி அவர்களை அவர்களுக்கான கௌரவத்தை வழங்கி அதே நேரத்தில் நேர்மையாக இருப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். அதாவது இதுக்கு நேர்கள் தங்களை யாரும் அவதானிக்காத போதும் கூட சரியானதை தெரிவு செய்கிறது, நேர்மையாக சரியான விடயத்தை வந்து செயற்படுத்துறது என்றது தான் நேர்மையாக கருதப்படுகின்றது. அப்போ இவ்வாறானவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நேர்மையாக இருக்கிற என்ற காரணத்துக்காகவே தங்களுடைய அலுவலகங்களிலும் சரி, வேலை செய்கிற இடங்களிலும் சரி, சமூகத்து மத்தியிலும் சரி, பல்வேறு இடர்களை எதிர்கொண்டிருப்பார்கள். அவர்களை கௌரவித்து வெளிக்கொண்டு வருவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் நிச்சயமாக நாங்களும் அந்த ஊழலுக்கு துணை போகாமல் இருப்பது மிக முக்கியம். குறிவாக மக்கள் எமது வேலை நடக்க வேண்டும் என்பதற்காக ஊழலை கொடுத்தாவது செய்து விடலாம் என்று எண்ணுபவர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதுதான் இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்கும். அதே போல மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்தி விடலாம், இந்த விண்ணப்பத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு நாட்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லிவிடலாம். நிச்சயமாக அதாவது தை மாதம் ஜனவரி 31 தேதி தான் இதற்கான இறுதி திகதி காணப்படுகின்றது. எங்களது தொலைபேசி இலக்கங்களான 076-3222-3442 என்ற இலக்கத்தினூடாகவும், அதே நேரம் 0711-295-295 என்ற இலக்கத்தினூடாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். icon@tishrilanka.org என்ற இலக்கத்தினூ மின்னஞ்சலினூடாகவும், அதே நேரத்தில் எமது இணையதளமான integrityicon.nlk என்ற இணையதளத்தின் ஊடாகவும் சகல விவரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் விண்ணப்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக இது சிறப்பான ஒரு பயனை தரக்கூடியதாக இருக்கும். பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் பிரதேசத்தில் நேர்மையாக ஊழலற்ற முறையில் செயற்பட்டு உங்களுக்கான நலன்களில் பங்கெடுத்த அரசு ஊழியர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான விண்ணப்பத்தை நீங்களே விண்ணப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதை சொல்லியிருந்தார்கள். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்யும் போது இன்னும் நிறைய நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் இந்த சமூகத்தில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இன்டர்கிரெடிட் ஐகோன் விருதுகள் தொடர்பாக நாங்கள் இன்று பேசியிருந்தோம். இந்த விருதுகள் இன்னும் இன்னும் பல வருடங்கள் சிறப்பாக நடைபெற எமது வாழ்த்துக்கள். நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து சிறப்பான முறையில் விளக்கம் தந்தமைக்கு உங்களுக்கு எமது நன்றிகள். நன்றி.